கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் சிக்கி சரக்கு லாரி விபத்துக்குள்ளான காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயகரனிடம் கேட்கலாம். ஜெயகரன், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரம். வணக்கம் மோனிகா. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது கேரள மாநிலத்தினுடைய ஒரு எல்கை மாவட்டமாக இருந்து வருகிறது. கேரளாவில் இருந்து சாலை வழியாக மார்க்கமாக வருகின்ற வாகன ஓட்டிகள் கன்னியாகுமரி மாவட்டம், அதாவது தமிழகத்திற்கு உள்ளே வந்தவுடனேயே தன் உயிருக்கு ஆபத்தான ஒரு பயணத்துக்கான சாலைகளில் மேற்கொள்கின்றன. அந்த அளவுக்கு சாலைகளில் குண்டும் குழியும், பராமரிப்புகள் இல்லை, நிதிநிலை அறிக்கை அறிவிக்கப்படுகின்ற நிதிகள் கூட இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலை பணிகள் வந்து சேர்ந்ததா என்ற ஒரு கேள்விக்குறியோடு இருந்து வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நள்ளிரவில் வந்து வெளியூரில் இருந்து சரக்கு லாரிகள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்தது. நாகர்கோவிலிருந்து செட்டிக்குளம் சந்திப்பில் இருந்த அருகே உள்ள ஒரு சாலையில் வந்து கொண்டிருந்த போது பாதாள சாக்கடைக்காக குண்டுகள் தோண்டப்பட்டு அதை வந்து சீரமைப்பு பணிகளை செய்யாமல் மாநகராட்சி நிர்வாகம் விட்டு வைத்திருந்தது. அந்த நிலையில் இந்த லாரி லோடோடு, அதாவது தடி மரத்தடியோடு லோடோடு வந்திருந்த லாரி அந்த குண்டுகளில் உழந்து லாரியை அப்படியே சரிந்து ஒழுகின்ற காட்சிகள் வைரலாகி வருகிறது. இதை ஆட்சியாளர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வழியாக பல எல்லாரும் மாவட்ட ஆட்சியர்களிலிருந்து அனைவரும் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். இது போன்ற ஆபத்துகள், நல்லவேளை அதிர்ஷ்டவசமாக டிரைவரோ பொதுமக்களுக்கோ உயிர் ஆபத்துகள் எதுவும் ஏற்படாத ஒரு நிலையே ஏற்பட்டுள்ளது மோனிகா. விவரங்களுக்கு நன்றி ஜெயகரன்.